நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தை சேர்ந்த 35 வயது பெண் தான் காயத்ரி. இவர் பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக உள்ளார். பாஜக மாவட்ட தலைவரான விஏடி கலிவர்தன் தன்னிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் பாஜக மாநில தலைவரான எல் முருகனுக்கு புகாரும் அளித்திருந்தார். புகார் கடிதமும் அவர் கலிவர்தனுடன் பேசிய ஆடியோக்களும் கடந்த 20ஆம் தேதி அன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின. தொடர்ந்து அரசியல் வாழ்க்கை என்ற பெயரில் தன்னுடைய வாழ்க்கையே கலிவர்தன் அளித்து விட்டதாக பேசும் அந்த ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. புகாரின் பேரில் பாரதிய ஜனதா மாநில தலைமை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் திங்கட்கிழமை மாவட்ட எஸ்பியான ராதாகிருஷ்ணனிடம் புகாரும் அளித்துள்ளார். அதில் விஏடி கலிவர்தன் மகளிர் அணி பொதுச் செயலாளர் பதவி வாங்கி தருவதாக ஆசை காட்டி 5 லட்சம் ரூபாயை தன்னிடமிருந்து பறித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சென்னையில் சிகிச்சைக்காக தங்கியிருந்த போது தன்னை அறையில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது செல்போனில் அதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டி பலமுறை தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறியுள்ளார். தான் கொடுத்த 5 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டபோது தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக புகாரும் கூறியுள்ளார். இது குறித்து விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவரான கலிவர்தனிடம் கேட்டபோது புகாரிற்கு பின்னால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக மாவட்ட தலைவர் மீது மகளிர் அணி செயலாளர் நேரடியாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவமானது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இதனிடையே விழுப்புரம் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலரான காயத்ரி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயர் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறி கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக தமிழக பாஜகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோல பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.